கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்குரிய கடவுளின் திருமொழி 2 தீமோத்தேயு 1:9. கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். அன்புக்குரியவர்களே, மீட்பு என்பது எளிதில் கிடைப்பது அல்ல. இவ்வுலகில் இறைவனின் பேரன்பே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இறைவனின் அன்பினால் நாம் நனைந்தோம் என்றால் நமக்கு கவலை அணுகிடாது. நம்மை மன்னித்து அழைக்கும் இயேசுவின் கரமோ தூய்மையானது. நாமும் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு எவரையும் பாவிகள் என்று புறக்கணித்து ஒதுக்குவதும் இல்லை, வேண்டாம் என்று தள்ளிவிடுவதும் இல்லை. தேடிச் சென்று அடைவதில் சுகம் இல்லை, கடவுள் நம்மை தேடி வந்து மீட்டு கொண்டு சுகம் தருகிறார். எதையும் தன் இஷ்டத்துக்கு வளைக்காமல் நம் இஷ்டப்படி நமக்கு கிருபை அளிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. கடவுளுடைய ஆற்றல் உலகமெங்கும் பரவியுள்ளது. எல்லாவற்றையும் உணர்ந்த கடவுள் நம்மை தூய்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நம்மை தூய்மைப்படுத்தி சேற்றில் இருக்கிற நம்மை மீட்டு கொண்டு தம்முடைய மகனாக மகளாக மாற்றி நம்மீது அன்பு வைக்கிறார். இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவா, இவ்வுலகத்தில் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற பேரன்பு போதுமானதாக இருக்கிறது. நாங்கள் கவலைப்படுகிற பொழுது எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை நீர் கொடுக்கிறீர். உம்முடைய அன்பின் கரத்தால் எங்களை நீர் அரவணைக்கிறீர். எங்களை மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேடி வந்து நீர் கொடுக்கிறதான சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் எங்கெல்லாம் விழுந்து போகிறோமோ அங்கெல்லாம் எங்களை நீர் மீட்டு கொண்டு உம்முடைய மகனாக மகளாக மாற்றி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பு நிறைந்த இறைவா. ஆமீன்.